வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹிக்கிம் பாத்ரம்ஸ் புக் ஹவுஸில் இங்கே நம்ம வந்துருக்கோம். இங்கே இப்போ ஹிக்கிம் பாத்ரம்ஸ் புக் ஹவுஸில் சுற்றி பார்த்ததில் எனக்கு மிகவும் கவர்ந்த புக் எதுன்னு பார்த்தீங்கன்னா தி செவாஸ்டியன். இந்த புத்தகம் வெளியாகி 3 நாள் தான் ஆகுது. இந்த புத்தகம் வந்து இதுக்கு முன்னாடியே வெளியிட வேண்டிய புத்தகம். இந்த புத்தகம் வந்து 1 வீக் முன்னாடியே வெளியிட கலசேத்திர அகாடமியில் வெளியிட வேண்டிய புத்தகம். அங்கே அனுமதி மறுக்கப்பட்டு 3 நாளைக்கு முன்னாடி ஏசியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசத்தில் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த இந்த புத்தகத்தை ஏன் வந்து இவ்வளோ விமர்சனங்களையும் அதே சமயம் இந்த புத்தகம் ஆதரவும் பெற்ற புத்தகமாக இருக்குது பல பேர்கிட்ட. இப்போ இந்த இந்த புத்தகம் எதை பற்றி பேசுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருதங்க மேக்கர்ஸ், த மிருதங்க மேக்கர்ஸ் ஆஃப் தஞ்சாவூர், அவங்கள பற்றியான கதை தான். செபாஸ்டியன் அப்படின்றவர் வந்து ஒரு மிருதங்க மேக்கர், அவரோடையும் அவருக்கு பின்னாடி இந்த சங்கீதையும் பற்றி பேசக்கூடிய புத்தகமாக தான் அந்த புத்தகம் இருக்குது. இந்த இந்த புத்தகத்துக்கு ஏன் வந்து இந்த எதிர்ப்பு வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த புத்தகம் வந்து இங்கே சொல்லப்படுற இந்திய இசை, தமிழ் இசை, இதுக்கெல்லாம் சொந்தம் வந்து ஒரு மேட்டுக்குடி, இது எல்லாமே மேட்டுக்குடியின் இசை அப்படின்னு சொல்லப்பட்டு வந்ததை இந்த புத்தகம் மறுக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து இந்த மிருதங்க மேக்கர் இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீஸ் எ கிறிஸ்டியன் தலித், அந்த கம்யூனிட்டியில் வந்து இருக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு இசை சொந்தமாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த, அதனால தான் இந்த புத்தகத்துக்கு ஒரு விமர்சனம் ஏற்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த இந்த புத்தகத்தில் வந்து இவர் வந்து இசையில் உள்ள ஈடுபாடும் இவர் மிருதங்கம் செய்யக்கூடிய பக்குவமும் அதெல்லாம் பற்றி ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காங்க. நான் இந்த புத்தகத்தை நான் பரிந்துரைக்கிறேன். இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் என்னென்ன மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். ஒளிப்பரிவாரல் கணபதியுடன் சபரீஷ், இணைஞ்சிருங்கள் டிஜிசி டிவியுடன்.